हेलो फ्रेंड्स वेलकम बैक टू तमिल मणि चैनल इन्नैक्की नम्म ओरु सूपरान रेसिपी दांग पाक्कपोरोम गोधुमा मावु वच्ची ओरु बेकरी स्टाइल ओरु ग्लोब जाम दांग सेय्य पोरोम वांग एप्पडी सेय्यलाम पाक्कलाम सूपरा इरुक्कुम कुळंदैंगला रोम्ब विरुम्बी सापिडुवांग அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இப்போ கடாய் வச்சி அதுல நெய் சேர்த்திருக்கேன் நெய் காஞ்சதும் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்து அது கூட நல்லா வதக்கிக்க போறோம் கோதுமை மாவு நெய்ல வறுத்து செய்யும்போது நல்ல டேஸ்டா வாசமாவும் இருக்கும் அதனால தான் நெய்ல வதக்குறேன் நல்லா வதங்கிடுச்சு அது ஆறட்டும் அதுக்கு முன்னாடி பாகு ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு 1/2 கப் sugar எடுத்துக்கறேன் 1/2 கப் sugar க்கு நான் ஒரு 3 கப் water ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து பாகு பதம்னா கம்பி பதம் ஒரு கம்பி பதம்னு சொல்வாங்கல அந்த பதம் வரணும் அது வரைக்கும் நல்லா பாகு காஞ்சிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது ஒரு கம்பி பதம் வந்ததும் நம்ம இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க கோதுமை மாவோட ஒரு அரை கப் பால் பவுடர் சேர்த்துக்கங்க பால் பவுடர் வந்து அமுல்யா தான் எடுத்துக்கேன் உங்களுக்கு என்ன பிராண்ட் கிடைக்குதோ அதை சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா salt ஆட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் இத நல்லா mix பண்ணிக்கலாம் ஒரு வெதுவெதுப்பான பால் சேர்த்துட்டு நம்ம நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும் அதனால நிறைய பால் ஊத்திராம கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம் இங்க பாருங்க மாவு சூப்பரா சாஃப்ட்டா பிணைஞ்சாச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்போ கொஞ்சமா நெய் எடுத்துட்டு ரெண்டு கையிலயே அப்படியே நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்துட்டு சின்ன உருண்டையா ஒரே ஈவனா கிராக்ஸ் இல்லாம நல்லா உருட்டிக்கலாம் உருட்டிட்டு அத லைட்டா ஓவல் ஷேப்ல உருட்டிக்கலாம்ங்க ஃபர்ஸ்ட் உருண்டையா உருட்டிட்டு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஷேப் பண்ணீங்கன்னா நல்லா வந்துரும் இப்போ நான் எல்லா மாவையும் உருட்டி எடுத்துட்டேன் ஓவல் ஷேப்ல இத இப்போ எண்ணெய் காய வச்சி பொரிச்சு எடுக்க போறோம் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஹீட் ஆகணும்னா ரொம்ப ஹீட் ஆக கூடாது ரொம்ப ஹீட் ஆகாம இருக்க கூடாது மீடியமான ஹீட்ல இருக்கணும் இப்போ நம்ம ஒவ்வொண்ணா சேர்த்துட்டு நம்ம உடனே பிரட்டி விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் ஒரே ஈவனா வரும் இங்க பாருங்க குலோப் ஜாம் எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க சுகர் சிரப்ல போட்டுக்கலாங்க லைட்டா ஹீட் பண்ணிட்டோம்னா அந்த குலோப் ஜாம்ல அந்த சுகர் சிரப்லாம் நல்லா இறங்கி சூப்பரா ஜூசியா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க் யூ